அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ஆக்சிடென்டலாக நடக்கிற பர்ச்சேஸை எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று, உங்களுக்கே தெரியாமல் பர்ச்சேஸ் ஆகிருக்கு அண்டு நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமே இமெயிலும் உங்களுக்கு வரல, அதாவது ரெசிப்ட் உங்களுக்கு ஆப்பிள் ஐடியூன்ஸ்லேருந்து வரல, பட் ஐடியூன்ஸ் பில் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு, சம் அமௌண்ட் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை எப்படி ரீஃபண்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து இனிமேட் அது நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆப் ஸ்டோரில் நீங்களே ஆக்சிடென்டலாக பர்ச்சேஸ் பண்ணதை எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆப்பிள் ஆப் ஸ்டோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல வைட் வெரைட்டி கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வால்பேப்பர் நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணணும்னு டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்னால இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பட் அதை ஓப்பன் பண்ண உடனே அத்தன்டிகேஷன் கேட்பாங்க. அப்போ உங்கள் டச் ஐடி ஏதாவது யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனை மோஸ்ட்லி நம்ம படித்து பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி செனாரியோவில் டக்குன்னு உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆக்சிடென்டல் பர்ச்சேசஸ். ஸோ அப்படி ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணின பர்ச்சேஸாக தான் கன்சிடர் ஆகிட்டு ஆப்பில் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கிரெடிட் கார்டை சார்ஜ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபிட் ஆயிரும். கிரெடிட் கார்டுலேருந்து டெபிட் ஆகிட்டு ரிசிப்ட் வந்து உங்கள் இமெயிலுக்கு வரும், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கார்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ இது எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆப்புன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஸ்கீலை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியூன்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்பிள் ஐடி வந்து மேலே ஃபஸ்ட் ஏரியாவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் பாப்அப் விண்டோவில் வியூ ஆப்பிள் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வியூ ஆப்பிள் ஐடிக்குள்ளே பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 90 டேஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இந்த டேட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனியூவல் ஆன டேட்டாவும் உங்களுக்கு இதில் காமிக்கும். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதே விண்டோவில் உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு காமிக்கும். மந்த்லி ரெனியூவலா, இயர்லி ரெனியூவலா அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி ரெனியூவலில் ஆப்பிள் மியூசிக் மெம்பர்ஷிப் இயர்லி ரெனியூவலில் ஆப்பிள் மியூசிக் மெம்பர்ஷிப் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி வேணும்னா நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு ரெனியூவல் பார்த்தீங்கன்னா ஜூலை 2019 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும், என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலும் நான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லாமல் எத்தனை ஆப்ஸ் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறோம் அத்தனை இங்கே வரும். நீங்கள் அந்த மாதிரி ஐடியூன்ஸ் பில் அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்திருந்ததுன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜோட வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரீஃபண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டலாக பர்ச்சேஸ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இமெயில் விண்டோவுக்கு போகணும். இமெயிலில் ஐடியூன்ஸ் ரெசிப்ட் அப்படின்னு தேடி பாருங்கள். இல்லை ரீசெண்டாக வந்த இமெயிலில் உங்களோட ஐக்ளவுட் ஐடி ஆர் உங்களோட மோஸ்ட்லி ஜிமெயில் யூஸ் பண்ணி நம்ம சைன் பண்ணியிருப்போம், இல்லை யாஹூ யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மெயிலில் எந்த மெயில் வந்து அசோசியேட்டாக இருக்கோ உங்களோட ஐக்ளவுட் ஐடிக்கு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரெசிப்ட் வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட இருக்கும். எந்த ஆப் எவ்வளோ ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்வாய்ஸ் இருக்கும். இங்கே ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ஐகான்க்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்போர்ட் ப்ராப்ளம், அதாவது ஆப்பிளோட வெப்சைட்டோட ஆப் ஸ்டோர் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் அந்த ஆப்போட ஃபேஸ் பண்ணுறீங்கிறது ரிப்போர்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும், இந்த மாதிரி நான் ஆக்சிடென்டலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஆப் தேவையில்லை, இது எனக்கு ரீஃபண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு வித்இன் 5 to 7 days உங்கள் கார்டுக்கே மோட் ஆஃப் பேமெண்ட் மோஸ்ட்லி உங்கள் கார்டுக்கே வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ ரீஃபண்ட் ஓகே நீங்கள் வாங்கிட்டீங்க, பட் உங்களுக்கு எந்த வித இமெயிலும் வரல ரெசிப்ட், ஆனால் எஸ்எம்எஸ் மட்டும் மந்த்லி வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஐடியூன்ஸ் பில் டெபிட்டட் 300, டெபிட்டட் 700, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் வேற யாரோ உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதர் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சான்சஸ் வந்து வெளியில் இருக்கிற அவுட்சைடர் யாராவது இந்த உங்களோட கார்டு இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அவங்களோட ஆப் ஸ்டோர் அக்கௌண்ட்டோட. வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் தேவைப்படும். ஸோ ஏதாவது ஒரு ஆக்சஸில் உங்கள் ஃபோன் வந்து அவங்க ஆக்சஸ் கெயின் பண்ணியிருந்திருக்கலாம் சான்ஸில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பேங்க்குக்கு கால் பண்ணி உங்களோட கார்டு வந்து இந்த மாதிரி தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லி கார்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸில் இனிஷியேட் பண்ணணும். ஸோ வேறு கார்டு நம்பர் அண்ட் வேறு புது கார்டு டீட்டெயில் உங்களுக்கு வரும், இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, பேங்க்கு
ஆப்புக்கு வந்து நீங்கள் அந்த பேமெண்ட்டை ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த பேமெண்ட்டை நான் ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா பேங்க் வந்து ஆப்பிளுக்கு ஃபர்தர் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அட்டம்ப்ட் எடுப்பாங்க. பட் இது ஒரு சான்ஸ் தான், 100% இதில் ரீஃபண்ட் வரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சான்ஸில் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் நடந்ததுன்னா நீங்கள் பேங்க் மூலமாக தான் அப்ரோச் பண்ணணும். கிரெடிட் கார்டுக்கு இருக்கிற ஒரே செக்யூரிட்டி அதுதான். ஸோ நீங்கள் அவங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அது கேன்சல். ஒரு ஆடட் செக்யூரிட்டி டிப்பாக நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஐஃபோனை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவியல் பண்ணிட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுங்கள். ஃபேஸ் ஐடினா நீங்கள் பர்சனலாக டச் ஐடியாக இருந்தாலும் அன்லாக் பண்ணிட்டு கொடுங்க. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பாஸ்வேர்டை சொல்லி அன்லாக் பண்ண வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேமெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். வேறு எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது பர்சனலாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, இந்த ரெண்டு ப்ராப்ளம் நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதில் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ஆன்சரை நான் கொடுத்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.